வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குற தமிழ் கிரியேஷன் சேனல் தான் உங்க ஹரிபிரசாத். மார்வல் மூவிஸ்ல இருக்க டெலிட்டட் சீன்ஸ் எல்லாத்தையுமே மூவிஸ் வைஸ் தனித்தனி வீடியோல நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த டெலிட்டட் சீன்ஸ் வீடியோ எல்லாத்துக்குமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் இருக்க டெலிட்டட் சீன்ஸ் பிரேக் டவுன் போட போறோம். இந்த படத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டெலிட்டட் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த அவெஞ்சர்ஸ் 1 படம் ஒரு லீனியரான படம். இந்த படத்தில் எங்கேயுமே மிகப்பெரிய ஒரு ஃபிளாஷ்பேக் வராது. அதாவது படத்தோட ஸ்டோரி எதுவுமே ஃபிளாஷ்பேக்லாம் சொல்ல மாட்டாங்க. அதோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டோரி லீனியராக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். படத்தோட ஒரிஜினல் கட்டில், அதாவது படத்தில் இருக்க எந்த ஒரு சீனையும் டெலிட் பண்ணாமல் படத்தை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் ஒரிஜினல் கட்னு சொல்லுவோம். ஒரிஜினல் கட் பிரகாரம் அவெஞ்சர்ஸ் படம் ஒரு லீனியரான படம் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்ல லோகி டெசராக்டை திருடிட்டு போயிடுவார். திருடிட்டு போனதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ் ஆஃப்டர் டெசராக்ட் இவெண்ட் அப்படின்னு ஒரு டேக போட்டு டைரக்டா நம்ம மரியா ஹில்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செக்யூரிட்டி கவுன்சில் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 48 ஹவர்ஸ் ஆஃப்டர் டெசராக்ட் இவெண்ட் அப்படின்னா லோகி கூட அவெஞ்சர்ஸ் சண்டை போடுறது எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு. மொத்த அவெஞ்சர்ஸ் படமே முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மரியா ஹில் வேர்ல்டு செக்யூரிட்டி கவுன்சில் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கவே இடையில இடையில ஃபைனல் பேட்டிலோட ஷார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா அந்த சண்டைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்க மாதிரியும் தோர் அவரோட ஹேமர் வச்சு நின்றுட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஹேமர்லயே பிளட் வழியற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து அயன் மேன் ஸ்பேஸ்ல அந்த நியூக்கு கொண்டு போய் போட்டுட்டு கீழே விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் தோர் அயன்மேனோட ஹெல்மெட்டை கழட்டி தூக்கி எறிவாரு. அந்த ஹெல்மெட் கீழே விழுகிற அந்த ஷார்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மரியா ஹில் பாத்தீங்கன்னா நிக் ஃபியூரி பயங்கரமா ஜோக் காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம மிகப்பெரிய போர்ல இருக்கோம், அப்படி இருக்கப்ப அவர் அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸ்னு லூஸ் தனமா என்னமோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு நிக் ஃபியூரியை பத்தியே தப்பா எகென்ஸ்டா பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் பத்தி மரியா ஹில்லே தப்பா பேசுற மாதிரி காமிப்பாங்க. அது மரியா ஹில் பட் என்னதான் அவெஞ்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கா இருந்தாலும் அப்படின்னு அந்த இடத்துலயே மரியா ஹில் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் படத்தோட மீதி கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெலிட்டேட் சீன் மூலிமா கிட்டத்தட்ட மரியா ஹில்லோட ஃபிளாஷ்பேக் தான் அவெஞ்சர்ஸ் படம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஃபைனல் பேட்டிலேயே கேப்டன் அமெரிக்கா தோர் அயன்மேன் இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சில ஷார்ட்டை காமிச்சு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை இந்த மாதிரியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தில் நம்ம என்னென்ன விஷயம் எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே டீஸ் பண்ண மாதிரியும் இருந்திருக்கும். அதே நேரத்தில் படத்தோட ஃபைனல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிருக்கும். எனவே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, முன்கூட்டியே டீஸ் பண்ண வேண்டாம் நினைச்சு இந்த சீக்வன்ஸ் டெலீட் பண்ணிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் 1 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்தோட கிளைமாக்ஸ் பேட்டில் முடிஞ்சு லோகி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல திருப்பி மரியா ஹில்லோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னதான் அவெஞ்சர்ஸ் வர்ஸ்ட் மிஸ்டேக்கா இருந்தாலும் அவங்க தான் நம்ம உலகத்தை காப்பாத்தினாங்க. நிக் ஃபியூரி மட்டும் தான் அவெஞ்சர்ஸ் நம்பினாரு, அவர் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அண்ட் அது இல்லாம நீங்க மேன்ஹட்டன் சிட்டியவே நியூக் போட்டு அழிக்க ட்ரை பண்ணீங்கல, ஆனா பிரச்சனை நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மரியா ஹில் அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸ் மிரட்டிட்டு போற மாதிரியும் அந்த சீக்வன்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க பேசிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்லயே தோர் லோக்கி இவங்க ரெண்டு பேர் ஆஸ்கார்டுக்கு போற சீக்வன்ஸ், அடுத்து ஒவ்வொரு அவெஞ்சரும் அவங்க அவங்க வேலை போற மாதிரியான சீக்வன்ஸும் பிளே ஆகுது. படத்துல பாத்தீங்கன்னா நிக் ஃபியூரி பேசிட்டு இருக்கப்ப தான் பேக்ரவுண்ட்ல இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டெலிட்டேட் சீன்ல மரியா ஹில் பேசிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்ல இந்த சீன் எல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து மரியா ஹில் அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸோட பேசி முடிக்கிறதோட இந்த படத்தை முடிக்கிற மாதிரி தான் மொத்த படத்தையும் செட் பண்ணிருக்காங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த மரியா ஹில் சீக்வன்ஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல எண்டிங்ல இருந்த ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிட்டு டிஃபரெண்டான ஒரு படத்தை, ஐ மீன் டிஃபரெண்டான படம் இல்ல சேம் படம் தான் பட் லீனியரான ஒரு படமா நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவெஞ்சர்ஸ் 1 படத்தை இந்த வேல கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நாம பார்த்த அவெஞ்சர்ஸ் படம் தான் நல்லா இருந்ததா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே கிளின் பட்டன் லோக்கி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கிளின் பட்டன் லோக்கிக்கு தான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த விஷயம் வேர்ல்டு கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சு போயிடும். இந்த விஷயத்த மரியா ஹில் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பால ஒருத்த எனிமி கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஆனால் அவன் மேல நீங்க என்ன ஆக்சன் எடுக்க போறீங்க அப்படின்னு நிக் ஃபியூரி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நிக் ஃபியூரி பாத்தீங்கன்னா அவன் இப்போதைக்கு பிரெயின் வாஷ் தான் பண்ணப்பட்டிருக்கான், அதெல்லாம் எந்த ஆக்சனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அண்ட் அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸ் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நிக் ஃபியூரி கேட்க அவர் அவெஞ்சர்ஸ் டீமை பத்தி பேசுவாரு. அவெஞ்சர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இந்த டைம் பாசிபிள் கிடையாதுங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த குவிக்கா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிக் ஃபியூரி கிட்ட சொல்லிடுறாங்க. அங்க நடக்கிற மீட்டிங்கை முடிச்சுட்டு நிக் ஃபியூரி வெளியே வந்து மரியா ஹில் கிட்ட நீ தான் கிளின் பட்டனை பத்தி கவுன்சில் கிட்ட சொன்னே அப்படின்னு கேட்பாரு. மரியா ஹில் அதுதான ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்லயே மரியா ஹிலுக்கு நிக் ஃபியூரி பண்றது பிடிக்கல, அவங்க இனிஷியலா அவெஞ்சர்ஸ்க்கு எகென்ஸ்டா தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. நாம பார்த்த படத்துல மரியா ஹில் இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. அவெஞ்சர்ஸ்க்கு நிக் ஃபியூரிக்கு எகென்ஸ்டா இருக்கிற எல்லா சீக்வன்ஸையும் படத்துல இருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க அவெஞ்சர்ஸ்க்கு எகென்ஸ்டா இருக்கிறது படத்துக்கு செட் ஆகலன்னு நினைச்சு டெலீட் பண்ணிட்டாங்களான் இருக்கு. அடுத்த டெலிட்டேட் சீன்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வேர்ல்டு வார் 2 என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கிட்ட இருக்க சில ஃபைல்ஸ் அவர் பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ்ல வேர்ல்டு வார் 2 அப்ப கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து வேலை செஞ்ச சோல்ஜர்ஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற அவங்களோட டாக்குமெண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை செஞ்ச முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்கே பெக்கி காட்டோட ஃபைலும் இருக்கு, அதுல அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பிகாஸ் பெக்கி காட்டர் அந்த டைமும் சாகல, அவங்களை கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைலுக்கு கீழே
மூவிலேயே இப்போ பெக்கி கார்ட்டர் எங்கே இருக்காங்க, அவங்களோட அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர் மாதிரி கொண்டு போட்டிருக்கோம். அண்ட் அந்த ஃபோன் நம்பரை பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டீவ் ராஜர்ஸ் அவருக்கு பக்கத்தில் இருக்க ஃபோனை பார்ப்பாரு. கால் பண்ணி பெக்கி கிட்ட பேசலாமான்னு கேப்டன் அமெரிக்கா அந்த இடத்துல நினைப்பாரு. பட் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, அவர் கால் பண்ணியிருக்க மாட்டாரு. அடுத்து ஹார்வர்ட் ஸ்டார் கூட ஃபைல் பார்ப்பாரு, அதில் அவர் செத்து போயிட்டதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் செத்து போயிட்டாரு. அந்த இடத்துல டோனி ஸ்டார் கூட ஃபைலும் இருக்கும். ஸோ அந்த ஃபைலி கேப்டன் அமெரிக்கா பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் டோனி ஸ்டார் கூட ஃபைல பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட்ல ஒரு ஆர்க் ரியாக்டர் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா டோனி ஸ்டார்க் இருந்த டியூரேஷன் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1990 2010 அப்படின்னு போட்டிருக்கும். பிகாஸ் 2010 அயன் மேன் 2 படத்தப்ப அந்த சிஇஓ பதவியை டோனி ஸ்டார்க் பெப்பர் பார்ட்ஸுக்கு கொடுத்துருவாரு. அந்த டீடைல் முத கொண்டு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ இருக்க மாடர்ன் சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா அந்த சிட்டிக்கு நடுவான நடந்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அடுத்து ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அவர் சுற்றி இருக்க உலகம் எப்படிலாம் மாறிடுச்சு அப்படிங்கிறத ஸ்டீவ் ராஜர்ஸ் ஃபீல் பண்ணுற சீக்வன்ஸாக அது அமைஞ்சிருந்தது. ஒரு ஹோட்டலில் அவர் காஃபி சாப்பிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் பெத் அப்படிங்கிற ஒரு வெயிட்ரஸ் வந்திருப்பாங்க. பெத் கேரக்டரை நீங்கள் ஃபைனல் பேட்டில் படத்திலேயே பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி இந்த டெலிட்டட் சீனில் அப்பியர் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த வெயிட்ரஸ் பார்த்தீங்கன்னா அயன் மேனை பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க. கேப்டன் அமெரிக்கா எக்ஸாக்டாக ஸ்டார்க் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. டோனி ஸ்டார்க் அவரோட ஸ்டார்க் டவருக்கு அயன் மேன் சூட்டில் வர மாதிரி இருந்தால் அயன் மேனோட வியூ அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப கிளியராகவே தெரியும். ஆனால் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரீங்க முக்காவாசி பேர் அயன் மேனை பார்க்கறதுக்காக தான் வருவாங்களாம். அந்த விஷயத்தை அந்த பெத் கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் அவரோட ஜிம்முக்கு போகிற சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் டெலிட்டட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே படத்தில் மோஸ்ட்டாக வச்சிருக்கலாம். கேப்டன் அமெரிக்கா பண்ணியிலேருந்து 70 கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் சுற்றி இருக்க உலகத்தை அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு படத்தில் எங்கேயுமே நமக்கு காமிக்கல. இந்த சீக்வன்ஸ் மூலிமா அதை தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அதனால் பெட்டர் இந்த சீக்வன்ஸை படத்தில் வச்சிருக்கலாம். உண்மையிலுமே சூப்பராக தான் இருந்தது. அடுத்து ஆல்ரெடி படத்திலேயே லோக்கி அதே மாதிரி சிட்டாரி ஆர்மியோட லீடர் அதர் இவங்க ரெண்டு பேர் அந்த ஆர்மியை பற்றி பேசுகிற சில சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதில் சில எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸ் படத்தில் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக எதுவுமே இல்லை. அடுத்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கி வேணும்னே அவெஞ்சர்ஸ் கிட்ட மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் கிளின் பாட்டன் வந்து ஹெலிகாரியரை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹல்கை வச்சு தான் நம்ம இந்த இடத்துலேருந்து தப்பிக்க போகிறோம்னு ஆல்ரெடி லோக்கி முடிவு பண்ணியிருப்பாரு. அண்ட் அது இல்லாமல் பிளாக் விடோவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம லோக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா கிளின் பாட்டன் தான் நம்ம லோக்கிட்ட சொல்லியிருப்பாரு. கிளின் பாட்டன் தான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான்னு லோக்கியே டேரக்டர் நட்டாஷா கிட்டேயும் சொல்லியிருப்பாரு. பட் ஆக்சுவலி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக படத்தில் வந்திருக்க வேண்டியது, அதை படத்திலிருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. பாட்டனும் லோக்கியும் பேசுகிற மாதிரி ஒரு டெலிட்டட் சீக்வன்ஸ். அதில் கிளின் பாட்டன் நிக் ஃபியூரி மேலே பறந்துட்டு இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், அதனால் நம்ம அவரோட ஹெலிகாரியரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற பிளானே கிளின் பாட்டன் தான் ஆக்சுவலாக லோக்கிக்கு சொல்கிறாரு. அடுத்து லோக்கியே கிளின் பாட்டன் கிட்ட இப்போதைக்கு நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அவெஞ்சர்ஸ் டீமில் யார் யார் இருக்கா அவங்கள பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்லு, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், அப்போ தான் அவங்கள என்னால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு லோக்கியை கேட்டு தெரிஞ்சுக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. ஹெலிகாரியரை எப்படி அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்ப நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தை ஆடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இருக்கப்ப எதுக்காக நான் அவங்க கிட்ட இருந்து பயந்து இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கணும், அதனால் டேரக்டாக நானே அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறேன், அது மூலிமா நம்ம பிளான் போட்டு ஹெலிகாரியரை அட்டாக் பண்ணலான்னு அப்போவே லோக்கி இந்த பிளானை ஹாக்காய் கிட்ட ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை படத்தில் வச்சிருந்தா முன்கூட்டியே லோக்கி என்ன பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், அதுக்கான சஸ்பென்ஸ் போயிருக்கும். அதனால இந்த சீனை படத்தில் டெலீட் பண்ணது உண்மையிலுமே நல்ல விஷயம் தான். ப்ரூஸ் பேனர் ஹெலிகாரியர் இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட பேசுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆல்ரெடி படத்தில் வச்சிருப்பாங்க. ஒரு டெலிட்டட் சீக்வன்ஸ்ல ப்ரூஸ் பேனரும் செக்யூரிட்டி கார்டும் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட், நீ எப்பவுமே ஒரு மான்ஸ்டராக இருந்து அப்பப்போ மட்டும் மனுஷனா மாறுவியா, இல்லை எப்பவுமே மனுஷனா இருந்து அப்பப்போ மட்டும் ஹல்கா மாறுவியா அப்படின்னு ரொம்ப ஃபன்னியான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ப்ரூஸ் பேனர் எனக்கே சத்தியமா தெரியாது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. அடுத்து அந்த செக்யூரிட்டி கார்டு அவர்கிட்ட இருக்க பைக்கை ப்ரூஸ் பேனர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த பைக்ல தான் ப்ரூஸ் பேனர் ஃபைனல் பேட்டில் நடக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. டெலிட்டட் சீக்வன்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா சிட்டாரி சோல்ஜர் கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி ஒரு டெலிட்டட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்ல ஒரு சிட்டாரி சோல்ஜர் மட்டும் கார்ல போயிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அமெரிக்கா அவரோட ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த சிட்டாரி சோல்ஜரை அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுவாரு. அண்ட் அவரோட ஷீல்டு காருக்குள்ள மாட்டிக்கும். அந்த ஷீல்டை அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு சின்ன பையன் எடுத்து கேப்டன் அமெரிக்கா கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த சீக்வன்ஸை செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சீக்வன்ஸை கண்டிப்பாக வச்சிருந்திருக்கணும். பையன் அந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை கேப்டன் அமெரிக்கா கிட்ட எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதனால கண்டிப்பாக படத்தில் வச்சிருந்திருக்கலாம். படத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல தோர் கேப்டன் அமெரிக்கா கிட்ட டெசராக்டை சுற்றி இருக்க பேரியர் இன்டிஸ்ட்ரக்டிபிளாக இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. What's the story upstairs? The power surrounding the cube is impenetrable. Thor's right. பட் அந்த பேரியரை பத்தி தோருக்கு எப்படி தெரியும்? ஒரு டெலிட்டட் சீன்ல தோர் உண்மையிலுமே அந்த பேரியரை அவரோட ஹேமரை வச்சு பிரேக் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் அவரால் முடியல. அந்த விஷயத்தை தான் படத்துல மென்ஷன் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க. சீக்வன்ஸை டெலிட் பண்ணிட்டாங்க. சிட்டார் ஆர்மி கூட நட்டாஷா கிளின் பட்டன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற சில எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸை டெலிட் பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் சிட்டார் ஆர்மி கூட சண்டை போடுறாங்க, அவ்வளவுதான், பெருசா வேற எதுவும் இல்ல. படத்துல ஒரு பர்டிகுலர் ஷாட்ல கேப்டன் அமெரிக்கா போலீஸ்க்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுப்பாரு, பட் இனிஷியலா போலீஸ் அதை கேட்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு சிட்டார் ஆர்மியை போட்டு பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா சொன்னபடியே போலீஸ் ஆஃபீஸர் கேட்க
வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சீக்வன்ஸ்லயே கேப்டன் அமெரிக்காவுக்கு கையில இருக்க அந்த சிட்டார் ஆர்மியோட கண்ணை அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபிசர்ட்ட கொடுக்கறாரு. அந்த கண்ணை நீங்க எதுக்காவது யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி அந்த சீக்வன்ஸ் செட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போலீஸ் ஆபிசரே அந்த கண்ணை வச்சு அதுக்கப்புறம் சில சிட்டார் ஆர்மியோட ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த கண்ணை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆபிசரும் செத்து போன மாதிரியும் ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வர எல்லா சீக்வன்ஸையும் படத்தில் ஃபைனலாக டெலிட் பண்ணிட்டாங்க. இதில் அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை, அதனால டெலிட் பண்ணதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து படத்தோட ஃபைனல் டெலிட்டட் சீன், இந்த டெலிட்டட் சீனில் லோக்கி அதே மாதிரி சிட்டார் ஆர்மியோட லீடர் அதர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் லோக்கி பார்த்தீங்கன்னா சிட்டார் ஆர்மி ஒழுங்காக சண்டை போட மாட்டேங்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அதர் அப்பனா அவங்கள நீ லீட் பண்ணு, அந்த செப்டரை யூஸ் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த செப்டரில் மைண்ட் ஸ்டோன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி சிட்டார் ஆர்மியை நீ லீட் பண்ணு, அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் அப்போ லோக்கி சிட்டார் ஆர்மியோட ஷிப்பில் பறந்து போயிட்டு இருப்பாரு. அவரோட செப்டர் இப்போதைக்கு ஸ்டார்க் டவர்ல இருக்கு. அந்த விஷயத்தையே லோக்கி அப்பதான் ரியலைஸ் பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீக்வன்ஸ் படத்துல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இதுலயும் பெருசா எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்ல. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற டெலிட்டட் சீன்ஸ். இதுல எந்தெந்த டெலிட்டட் சீன் படத்துல வச்சிருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத், இது உங்க தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.